பாரியா அவரு ஒரு நீளத்துக்கு பேசுறாரு சும்மா பேசிட்டே இருக்காரு வளவரன்னு அவர் வந்து நல்லது பண்றேன்ன்ற இதுல வந்து மத்தவங்கள பத்தி குறை சொல்லிட்டே இருக்காரு அவர் வீட்ல எல்லா குழந்தைகளை வளக்குறேன்னு நினைச்சுனே பிக் பாஸ்ல வந்து எல்லாரையும் அப்படி பண்ணின்னு இருக்காரு பாலா எனக்கு பிடிச்சிருக்கு அவரை பட் இருந்தாலுமே ரொம்ப ஆட்டிட்யூட் காட்டுற மாதிரி இருக்கு நானும் அப்படிதான் இருப்பேன் பட் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா காட்டுற மாதிரி இருக்கு கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் ரொம்ப ஓவரா வாய்விட வேணாம் நினைக்கிறேன் யார்கிட்ட இல்ல எல்லார்கிட்டயுமே பொதுவா இந்த ஆரி வெர்சஸ் பாலா இதுல வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க பாலா பாலா ஏனா இப்போ வந்து ஒரு 2 டேஸ் வந்து ஆரி கிட்ட வந்து கொஞ்சம் இதுவா தான் போயிட்டு இருக்காங்க எது பண்ணாலும் வந்து லவ் யூ பிரதர் நான் இனிமே இதெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்றாங்க ஆனா பார்த்தா ஆரி வேணுன்ட்டே அவரை போய் சீன்ற மாதிரியே இருக்கு நேத்து சீசன்ல கூட பாத்தீங்கன்னா அவரை வேணுன்ட்டே தான் போய் போய் சீண்டி இருப்பாரு ஆரி சில விஷயங்கள்ல நல்லது சொல்லியிருக்கலாம் நிறைய பேருக்கு நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இப்போ இந்த 1 வீக்கா நடக்கிறது பார்த்தா அவர் வெளியே போகணுன்றதுக்காக அப்படி பண்றாரா இல்ல பாலாவை வெளியே அனுப்புறதுக்கோசம் அப்படி பண்றாரான்னு தெரியல ஆரி 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 பார்க்க அழகா இருக்கார்ல அதனால ஆரி உண்மையே சொல்றேன் உண்மை ஹார்ட்ல இருந்து சொல்றேன் வை நாட் பாலா ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருக்கு ஒரு லெவலுக்கு மேல காட்டுற மாதிரி இருக்கு இருந்தாலும் பாலா ஓகே தான் இந்த ஆரி வெர்சஸ் பாலா நீங்க யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவீங்க 100% ஆரிக்கு மட்டும் தான் 100% ஆரி வை ஆரி வை ஆரினா அவர் அட்வைஸ் பண்றதுலயும் ஒரு இது இருக்கு லைக் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காரு அண்ட் அதுலயும் ஒரு கரெக்டான டாபிக் தான் அவர் வந்து அட்வைஸ் பண்றாரு கரெக்டா தான் சொல்றாரு சோ இது அவ பிக் பாஸ்ல மட்டும் இல்ல நார்மல் ஜெனரலா வந்து லைஃப் ஸ்டைல்லயுமே வந்து அத ஃபாலோ பண்ணா இட்ஸ் பெட்டர் கண்டிப்பா ஆரிக்கு தான் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் யோசிக்கிறேன் வரதுகாவும் இல்ல ஒரு காமன் கரெக்டர் நல்ல ஹியூமன் பீயிங் பாலா ரொம்ப திமிரா பேசுறாரு நினைக்கிறேன் எல்லா விஷயத்துலயும் கோவப்படுறதை எந்த விஷயம் சாதிக்க முடியாது பாலா 100% யா ஆப்வியஸ்லி ஹீஸ் அன் ஓல்ட் மேன் ஐ டோன்ட் நோ வை ஹி இஸ் கமிங் தேர் மேக்கிங் எவ்ரிபடி ஃபீல் பேட் அவன் அங்கே இருக்கிற ஒரே வேலை உட்காந்து பண்ணுற ஒரே வேலையை எல்லாரும் என்ன தப்பு என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க சொல்கிறது மட்டும்தான் சார் நான் பாலாக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் பாலானா பிடிச்சிருக்கு அவ்வளோதான் நல்லா ரகடாக இருக்காரு செமையாக இருக்கு அது பார்க்க ஆமாம் அதுவே நல்லா இருக்கே ஆடியன்ஸ்லாம் தானே எதிர்பார்க்குறாங்க நான் பாலாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன் பாலா மீன்ஸ் அவனோட அந்த ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் பாலாக்கு தான் வரணும் ஏன்னா இப்போ ஆரி கூட நிறைய பார்த்தாச்சு பட் ஆனால் பாலா இப்போ தான் அப்கமிங் ஸோ பாலா தான் எனக்கு சப்போர்ட் வை நாட் ஆரி மீன்ஸ் எனக்கு தெரில ஆரி எனக்கு அவ்வளோ எனக்கு யா ஆனால் எனக்கு பாலா தான் பிடிக்கும் பாலா தான் வின் ஆகணும் பாலா தான் டைட்டில் வின்னர் ஆகணும் அதான் ஆரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் கரெக்டாக பேசுறாரு எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டாக பேசுறது கூட இருக்கவங்களாம் அவர் சும்மா கத்திக்கிட்டு இருக்காருன்னு கொஞ்சம் இது பண்ணுறாங்க ஸோ அதனால நான் ஆரிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் பாலா பிடிக்கலைங்க அவன் சும்மா அந்த பையன் அழகாக இருக்கான்னு சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர அவன் எதுக்கும் நியாயமாக பேசாத மாதிரி எனக்கு இருக்குது ஆரி ஆரி வந்து லைக் அவங்க சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக தான் இருக்குது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை தான் அவர் சொல்கிறாரு பாலாவோட பாயிண்ட் வந்துட்டு லைக் அவர் வந்து சிவானிக்கு வந்து ஷேடோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதனால எனக்கு பாலா வந்து அவர் கேமை மட்டும் ஆட மாட்டேங்கிறாரு ப்ளஸ் அவர் கோவப்பட்டாருன்னா தேவையில்லாத வேர்ட்ஸ் வராங்க அது வந்து நம்ம யங் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்குது ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சப்போர்ட் பேட் எக்ஸாம்பிள் அதனால ஆரி எனக்கு ரெண்டு பேரும் பிடிக்கல தெரியல எல்லாருமே மைனஸ் இருக்குது ஆனால் அந்த மைனஸ் ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது அதனால எனக்கு பிடிக்கும் அவன் நடிக்கிறாரோன்னு தோணுது பாலா அது எப்படி ஒரு வீக் ரொம்ப நல்லவராக இருக்காரு அடுத்த வீக் ரொம்ப கெட்டவராகிறாருன்னு எனக்கு புரியலை அது எப்படி ஒரு வீக்கில் இவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியல ஆரி பாயிண்டாக இருக்குது ஆரி பேசுறதெல்லாம் நியாயமாக இருக்குது இது இவர் கத்தி கத்தி எல்லாத்தையும் கம்முனாக்குறாங்க பாலா அதனால ஓவர் ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் நான் ஆரிக் தான் என்ன சொல்கிறது அவருக்கு அவர் பேசுகிறது கரெக்டாக இருக்குது பாலானா ரீசனே இல்லாத ஏதோ மொக்க விஷயத்துக்கு சண்டை போடுற மாதிரி இருக்க மாதிரி இருக்குது அவர் வந்து நல்லது பண்றேன்ற இதுல வந்து மத்தவங்களை பத்தி குறை சொல்லிட்டே இருக்காரு எப்பவுமே நீ இப்படி பண்ண மாட்டேற அப்படி பண்ற அவர் வீட்டுல எல்லா குழந்தைங்களை வளர்க்குறேன் நினைச்சுன்னு பிக் பாஸ்ல வந்து எல்லாரையும் அப்படி பண்ணின்னு இருக்காரு ஸோ அதுதான் பாலா எனக்கு பிடிச்சிருக்கு அவரை பட் இருந்தாலுமே ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருக்கு நானும் அப்படிதான் இருப்பேன் பட் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா காட்டுற மாதிரி இருக்கு See, Bala is very honest. He's very like, you know, avanthu fake ah edhum panna mata. Kovanda kopaduva. Yara thappu panna thappu nu solluva. Edha nalladhu panna seri idhu correct dhaan pa solluva. So edho, you know, avanthu yaarkaga edho pannano nu panna mata. Ella avanukke avan panikkira mari avladha. He is true to himself. Getting manipulated inside. By that Ari. Bye Ari. Na vera endha vaarthai solla virumbala but bye Ari. Bala pathina ungaloda opinion enna? Most of women ku vandu andha mariyana oru character pidikadhu. இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் வியூ தானே ஸோ எல்லாருக்கும் வந்து பிடிக்கணுன்றது அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே வந்து ஆரி பிடிக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் ரொம்ப ஓவராக வாய்விட வேணாம்னு நினைக்கிறேன்
யாருக்கிட்ட இல்லை எல்லார்கிட்டயுமே பொதுவா ஒரு நீளத்துக்கு பேசுறாரு சும்மா பேசிட்டே இருக்காரு வளவரன்னு ஃப்ளா அவர்கிட்ட ஒன்னத்த சும்மா ஒரு ராங் இதுவே இது பண்ணிட்டு நீ இப்படிதான் பண்ற நீ இப்படிதான் பண்றேன்னு அட்வைஸ் மேல அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தா சனமோட விஷயத்துல வந்து ப்ரோமோல வந்து அவர் தேவையில்லாத வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு சோ அப்பையும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பல நெக்ஸ்ட் வந்து அவர் தேவையில்லாத வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு சோ அப்பையும் வந்துட்டு ஏன் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பலன்னு தெரியல சோ இஸ் வெரி பேட் எக்ஸாம்பிள் ஃபார் தி சொசைட்டி எல்லாரும் சொல்றதுதான் மத்தவங்களோட மிஸ்டேக்ஸ் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காது எல்லாத்தையும் மிஸ்டேக்ஸ் இருக்கு அவர்கிட்டயும் இருக்கு பட் ஸ்டில் ஆரிக்கிட்ட ஆனால் எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார்ல அது அவங்களுக்கே ஒரு இடத்துல எக்ஸாஸ்டிங்காக இருக்குல்ல அவ்வளோ தேவையில்லை கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் ஜாலியாகவே இல்லை அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கார் அவரை தனியாக காட்டுறதுக்காக அவர் சொல்கிறாரு போல அப்படி தெரியல என்னன்னு அது வெளியே வந்து ரிலீஸ் பண்ணுவார் கண்டிப்பாக என்ன ஃப்ளா இருக்குன்னு நினைக்கிறீங்க எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் சும்மா வந்து பேசிகிட்டு இருக்காரு வந்து உணச்சு வேறு எதுவுமே இல்லை தோல்ல